ஜொலிக்க வைத்த ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுரு. காலை நேரம் புனிதமான கும்பகோண ஸ்ரீமடம் தினம் தினம் புது பொலிவுடன் பக்தி மனம் கமழ திகழ்ந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ விஜயேந்திரர் ஆன்சீகம் முடிந்து பாட பிரவச்சனம் முதலிய தினப்படி கடமைகளை முடித்துவிட்டு வந்திருந்த பக்தர்கள் செய்த பாத பூஜையை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ மூலராமர் பூஜைக்கு ஆயத்தமாக கிளம்பும் நேரத்தில் ஸ்ரீமடத்து சிஷ்யர் ஒருவர் உள்ளே வந்து சுவாமிகள் முன் நின்றார். என்னை காண சத்தாராவிலிருந்து ஒரு கும்பல் வந்திருக்கிறது, உள்ளே வர சொல் அந்த விநாயக ராமச்சந்திர ஜோஷியை என்றதிடம் ஆச்சரியத்துடன் சிஷ்யன் வெளியில் வந்தார். சுவாமிகளிடம் நாங்கள் வந்திருக்கும் விஷயத்தை சொன்னீரா? எங்களை சந்திப்பதற்கு சம்மதம் தெரிவித்தாரா? என்னை எங்கே சொல்லிவிட்டார்? உங்களை பற்றிய எல்லாவற்றையும் அவரே கூறிவிட்டாரே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவர்களை பார்த்து, சொல்லியாயிற்று, சுவாமிகளும் உங்களை உள்ளே வர சொல்லியாயிற்று என்றார். சரி சரி, சீக்கிரம் உள்ளே செல்லுங்கள், சுவாமிகள் மூலராமர் பூஜைக்கு தயாராகும் நேரம் இது என்றதும் ஜோஷி அவசர அவசரமாக உள்ளே சென்று சுவாமிகளை பணிந்து நின்றார். வாருங்கள், நவரத்ன பதக்கங்கள் செய்வதில் மிகவும் புகழ்பெற்ற விநாயகர் ராமச்சந்திர ஜோஷியே, ஸ்ரீ மூலராமன் உங்கள் சேவையை ஏற்றுக்கொள்ள சித்தமாகிவிட்டான். பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் ஆனவுடன் நீங்கள் வந்துள்ள நோக்கத்தை பற்றி பக்தர்களுக்கு தெரிவிக்கலாம் என ஸ்ரீ விஜயேந்திரர் அருளியதும் ஸ்ரீமடத்து சிஷ்யரை போல ஜோஷியும் மெய்மறந்து நின்றார். ஸ்ரீமடத்து சிஷ்யர்களுக்காவது ஸ்ரீ சுவாமிகளின் இதை போன்ற செயல்கள் எல்லாம் பலமுறை பார்த்து பார்த்து பழகியதுதான் என்றாலும் கூட தினம் தினம் புதிது புதிதாய் ஸ்ரீ சுவாமிகள் விந்தைகள் புரிவதைக் கண்டு அங்குள்ளோர்களுக்கே வியப்பாயிருக்கும். எந்த நாளில் என்ன விந்தையோ என்று அவர்களும் மற்றவர்களைப் போலவே ஆவலாயிருப்பர் எனும்போது ஜோஷியின் நிலையை கேட்கவே வேண்டாம். எல்லோரையும் போலவே ஜோஷியும் ஸ்ரீ மூலராமர் பூஜையை பார்த்து கொண்டிருந்தாலும், ஆஹா, இந்த ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் நம்மை பேச விடாமல் நம்மை பற்றிய அனைத்தையும், ஏன் நாம் கேட்க நினைத்ததையும் கூட அவரே அறிந்து அதற்கு முன்னரே அந்த கேள்விகளுக்கு கூட பதில் தருகிறாரே. இவரை போய் எதிரிகள் குறைத்து மதிப்பிட்டு சொல்லிவிட்டனரே. இவருடன் போட்டியிட்டு நம்மால் வெல்ல முடியுமா? சொல்லாமல் கொள்ளாமல் பூஜை முடிவதற்குள் இங்கிருந்து கிளம்பி விட வேண்டியதுதான். ஆமாம், அதுதான் நல்லது. சுவாமிகள் தான் வெற்றி பெறப் போகிறார் என்பது வெளிப்படையாகிவிட்டது என்று எண்ணி தனது சகாக்களுக்கும் சைகை காண்பித்து புறப்பட எத்தனித்த போது தடதடவென மணி ஓசையும் ஜாங்கட்டையும் முரசமும் முழங்கியது. ஸ்ரீ மூலராமருக்கு மங்களாரதி ஆகி கொண்டிருந்தது. ஒரு கணம் ஜோஷி அதை பார்த்தபோது, போக போகிறாயா? விஜயேந்திரர் சொன்னதன் அர்த்தம் புரியவில்லையா உனக்கு? அதை மீறி போக போகிறாயா என்று ஸ்ரீ மூலராமனே கேட்பதை போலிருந்ததும் தமது முடிவை மாற்றிக்கொண்டார் ஜோஷி. ஸ்ரீ மூலராமர் பூஜை முடிந்தவுடன், மகாஜனங்களே, விநாயகர் ராமச்சந்திர ஜோஷி என்பவர் இங்கே வந்திருக்கிறார் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னதும் ஜோஷி எழுந்து நின்று எல்லாரையும் வணங்கினார். நவரத்ன பதக்கங்கள் செய்வதற்கு தனிப்பட்ட திறமை வேண்டும். இவரிடம் அது அளவிற்கு அதிகமாகவே இருக்கிறது. அதை காண்பிக்கவே அவர் இங்கே வந்துள்ளார். அதே சமயம் என்னையும் அவருடன் போட்டியிட அழைத்து வந்துள்ளார். நாளை மதியம் சபா மண்டபத்தில் போட்டி துவங்க இருக்கிறது. இப்போட்டி நாட்கணக்கில் நீடிக்கும். நீங்கள் வருவதோடு மற்றவர்களையும் அழைத்து வரலாம். ஆனால் போட்டியின் முடிவு நாளன்றுதான் எங்களது படைப்புகளை நீங்கள் வெளிப்படையாக காண இயலும். ஏனெனில் இருவருமே தனித்தனியாய் அமர்ந்து பதக்கங்களை உருவாக்கப் போகிறோம். அந்த காட்சியை வேண்டுமானால் நீங்கள் காண வரலாம். என்றைக்கு முடியும் என்பது நாளாகத்தான் தெரியும். ஸ்ரீமடத்திலிருந்து இருவருக்குமே தேவையான அளவு ரத்னக்கற்கள், தங்கம் அனைத்தும் தரப்படும். இந்த நகரத்து முக்கியஸ்தர்களும் ரத்ன வியாபாரிகளும் பொற்கொள்ளர்களும் அமைந்த ஒரு குழு போட்டியை கண்காணித்து முடிவை அறிவிக்கும். ரத்ன வியாபாரிகள் மற்றும் பொற்கொள்ளர்கள் பதக்கம் செய்வதற்கு தேவையான உபகரணங்களை தருவார்கள். நாளை மதியம் சபா மண்டபத்தில் இது நடைபெற இருப்பதால் வழக்கம் போல் காலையிலேயே வந்து ஸ்ரீ மூலராமர் பூஜையை கண்டு ஸ்ரீ ஹரியின் அனுகிரகத்தையும் சேர்த்து பெறுங்கள் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் கூறியதும் மக்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகமடைந்தனர். ஏனெனில் நாள் கணக்கில் ஸ்ரீ விஜயேந்திரரின் பல மணி நேர தரிசனம் கிடைக்குமே என்கின்ற உற்சாகத்தில் அவர்கள் இருந்தனர். மறுநாள் பூஜைகள் முடிந்து சபா மண்டபம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. ஸ்ரீ விஜயேந்திரரும் ஸ்ரீ விநாயகர் ராமச்சந்திர ஜோஷியும் தனித்தனியாக அதே சமயம் பார்வையாளர்களுக்கு தெரியும்படியாக அமர்ந்து கொண்டனர். பொற்கொள்ளர்களும் ரத்ன வியாபாரிகளும் பதக்கங்கள் செய்வதற்கு தேவையான உபகரணங்களை தந்தனர்.
இருவருக்கும் சமமான அளவில் நவரத்னங்களும் தங்கமும் தரப்பட்டன. நடுவர்கள் அறிவித்ததும் போட்டி துவங்கியது. அன்றைய தினம் சுமார் 4 மணி நேரம் இருவரும் பதக்கம் செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டனர். ஸ்ரீமடத்து காரியங்கள் இருந்ததனால் இருவரிடமும் இருந்த சாதனங்கள், கற்கள், தங்கம் போன்றவை தனித்தனியே பத்திரப்படுத்தப்பட்டு நடுவர்களால் சீல் வைக்கப்பட்டன. மறுநாள், அதற்கு மறுநாள் என்று 11 நாட்கள் கடந்த நிலையில் 11ஆம் நாள் மாலையில் நாளையோடு பதக்கப் பணிகள் இருவருக்கும் முடியும் தருவாய் நிலையில் இருக்கிறது. அதனால் 12ஆம் நாளான நாளை முடிவும் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதும் அடுத்த நாள் வழக்கத்தை விட பன்மடங்கு கூட்டம் கூடியது. நம்ம சுவாமிகளும் ஜோஷியும் ஒரே நாளில் பணியை முடிப்பது ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாமாம், முன்னே சிற்பங்களை வடிக்கும் போதும் 10-15 நாட்களில் முடிக்க வேண்டியதை 4 மணியில முடிச்ச சுவாமிகள் இப்போ ஜோஷியை போலவே 12 நாட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால முடிவை சொல்றதுல நடுவர்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியாகவும் இன்னும் பலவாறாகவும் பக்தர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கையில் ஸ்ரீ விஜயேந்திரர் தாம் செய்த பதக்கத்தை நீல நிற வெல்வெட் பெட்டியிலும் ஜோஷி பச்சை நிற வெல்வெட் பெட்டியிலும் வைத்து மூடி நடுவர்களிடம் சமர்ப்பித்தனர். முதலில் ஜோஷியின் பெட்டியை திறந்து நவரத்ன பதக்கத்தை வெளியில் எடுத்ததும் அது மின்னல் அடித்தது. அனைவரின் கண்களையும் கூசச் செய்தது. நவரத்ன கற்களை எத்துணை அழகழகாக தங்கத்தில் பதித்து 30 வருஷ அனுபவத்தை அதில் தீட்டியிருப்பதை கண்டு சபையே ஆரவாரித்தது. அதே சமயம் இதைவிட நவரத்னத்தை கொண்டு வேறு என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணமும் அந்த பதக்கத்தை பார்த்த சிலருக்கு தோன்றத்தான் செய்தது. அடுத்து ஸ்ரீ விஜயேந்திரரின் பெட்டியை திறந்து பதக்கத்தை பார்த்த மறு வினாடியே நடுவர்கள் எல்லாம் ஸ்ரீ விஜயேந்திரரின் பாதத்தில் விழுந்தனர். உடனே அவர்கள் ஜோஷியை அழைத்து, நீயே இதனை பாரப்பா என்று நவரத்ன பதக்கத்தை தந்ததும் சுவாமிஜி என்று உணர்ச்சி பெருக்கால் ஜோஷியை கோஷமிட்டார். சபையில் இருந்தவர்களிடம் காண்பித்த போது எல்லோரும் மெய் சிலிர்த்து ராமா ராமா என்று ராமநாம ஸ்மரணம் செய்தனர். ஆம், ஜோஷி கற்களை கொண்டு விதவிதமான அலங்காரங்களாக மட்டும் செய்திருந்தார். ஆனால் சுவாமிகளோ அதை போன்ற அலங்காரங்களோடு கூட சிகப்பு நிற கற்களால் ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமர் திருவுருவங்களையும் சேர்த்து அந்த பதக்கத்தை உருவாக்கியதை பார்த்து பார்த்து பரவசமடைந்தனர். வெறும் அலங்காரம்னா ஜோஷியை போல செய்யணும்னா சுவாமிகள் எப்பவோ முடிச்சிருப்பார். இந்த வேலைப்பாட்டுக்காகத்தான் 12 நாட்கள் ஆயிருக்கிறது. அதுவும் இல்லாம தாம் சீக்கிரம் முடிச்சுட்டா ஜோஷியோட வேலை பாதியில நின்னுடும் தான் சுவாமிகளும் 12 நாள் வரை செய்திருக்கார். ஆம், அதுதான் உண்மையும் கூட. 11ஆம் நாள் முடிவில் அடுத்த நாள் முடித்து விடலாம் என்று ஜோஷி சொன்னதும் சுவாமிகளும் நானும் நாளையே முடித்து விடுகிறேன் என்று சொன்னார். சுவாமி, இதிலே முடிவை சொல்ல கை தேர்ந்த நடுவர்கள் தேவையில்லை. இந்த மக்களே போதும். போட்டியில் வென்றது நானா சுவாமிகளா என்று அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து ஜோஷி கேட்டபோது சுவாமிகள் சுவாமிகள் என்று பக்தர்கள் துள்ளலோடு கூறினர். சுவாமி, நான் தோற்றுவிட்டேன். இல்லையப்பா, ஸ்ரீ மூலராமனின் அருளை பெறுவதில் நீ வென்றிருக்கிறாய். நான் தோற்றுவிடுவேன் என்று உங்களை கண்ட அந்த கனமே எனக்கு தெரிந்துவிட்டது. உடனே ஓடிவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றிய போதெல்லாம் ஏதோ ஒன்று என்னை தடுத்ததால் நின்றுவிட்டேன். ஆமாம், அதனால்தான் உன் பெயரும் சரித்திரத்தில் இனி நின்று நிலைக்கப் போகிறது. சுவாமிகள் சொன்னால் அப்படித்தான் ஆகும். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் தான் முதலிலேயே உன்னிடம் வந்த அன்றே சொன்னேனே, ஸ்ரீ மூலராமன் உனது சேவையை ஏற்றுக்கொள்ள சித்தமாகிவிட்டான் என்று. அப்படியானால் நான் செய்த பதக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா? அதில் என்ன சந்தேகம். அதற்காகத்தான் உன்னை என்னுடன் போட்டியிட சதாராவிலிருந்து இங்கே வரவழைத்திருக்கிறார் என் மூலராமன் என்று ஸ்ரீ விஜயேந்திரர் சொன்னபோது சபையினர் மிகுந்த கரகோஷம் செய்தனர். அதன்படியே மறுநாள் பூஜையின் போது ஸ்ரீ மூலராமருக்கு விநாயக ராமச்சந்திர ஜோஷி செய்த பதக்கத்தையும் தாம் செய்த பதக்கத்தையும் அணிவித்து அலங்காரம் செய்தார் ஸ்ரீ விஜயேந்திரர். இவ்விரு பதக்கங்களும் இன்றும் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவன மந்திராலய ஸ்ரீமடத்தில் உள்ளன. விசேஷ காலங்களில் தற்போதும் இவை ஸ்ரீ மூலராமருக்கு அணிவிக்கப்படுகின்றன. ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தும் செயல்கள் அனைத்தும் நம்மை ஆகர்ஷிக்கின்றன என்றால் அதற்கான ஆதாரங்களை நாம் இன்றும் கூட காணும் வகையில் 100 ஆண்டுகளை வென்று நிற்கின்றன என்பதே அதற்கு காரணம். ஆகர்ஷணம் என்பது கூட 64 கலைகளில் ஒன்றுதான். அதிலே ஸ்ரீ விஜயேந்திரர் செய்து காட்டும் அற்புதம் இருக்கிறதே,
காலாகாலத்திற்கும் நம்மை அந்த நிகழ்வு ஆகர்ஷித்துக் கொண்டே இருக்கும் வண்ணம் அமைந்ததாகும். ஸ்ரீ விஜயேந்திரர் 64 கலைகளில் வல்லவராயிருந்ததோடு 104 கிரந்தங்களையும் யாத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த கிரந்தங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. அதை ஸ்ரீ விஜயேந்திரர் வெல்லும் விதம் இருக்கிறதே, அதுவும் நம்மை வெகுவாய் ஆகர்ஷிக்கும்.